பல பேருக்கு தெரியும், ராமுத்தேவர். ராமநாதபுரத்திலே ஒரு சிறு கிராமத்திலே ராமலிங்க தேவர் என்கின்ற ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய மனைவி காளியம்மா, அவர்களுக்கு பிறந்த பிள்ளை ராமுத்தேவர். ராமலிங்கம் பிள்ளை ராமலிங்க தேவர் பிழைப்பதற்காக பினாங்கு செல்லுகிறார் பிழைப்பதற்காக. கூட 7 வயது பாலகனாக சிறுவனாக இருக்கக்கூடிய ராமுத்தேவரை அழைத்து கொண்டு செல்கிறார். அங்கே ராமுத்தேவர் படிக்கிறார். பிறகு 10-15 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு பிறகு நேதாஜி வந்து விட்டார் என்ற, சிங்கப்பூருக்கு வந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் ராமுத்தேவருக்கு உணர்ச்சி பிராவகம். என் தேசத்தை அந்நியரிடத்திலிருந்து நான் மீட்டெடுப்பேன் என்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு எழுந்த அந்த உணர்ச்சி ராமுத்தேவருக்கும். ராமுத்தேவர் ஐஎன்ஏ இந்திய தேசிய ராணுவத்தில் அவர் சேர்கிறார். சேர்ந்து ஒற்றற்படையில் பயிற்சி பெறுகிறார். ஒற்றற்படையில் சேர்ந்து இந்தியாவிற்கு ஒற்றராக அவரை அனுப்புகிறார். நீர்மூழ்கி கப்பல் வழியாக இந்தியாவிற்கு ஒற்றராக ராமுத்தேவர் வருகிறார். ஆனால் வருகிற பொழுதே ஆங்கிலேயர்கள் அதை மோப்பம் பிடித்து விடுகிறார்கள். பிடித்து அவரை கைது செய்து கல்கத்தாவிலே இருக்கக்கூடிய அலிப்பூர் சிறையிலே அங்கே போடுகிறார். அந்த அலிப்பூர் சிறையில் இருந்து அவர் காளியம்மா என்கின்ற தன்னுடைய தாய்க்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை பார்த்தால் அவ்வளவு உணர்ச்சியாக இருக்கிறது. அம்மா, நான் இங்கே சிறையிலே இருக்கிறேன், எனக்கு அம்மாவை வந்து விட்டது. அம்மா என்றால் பெரியம்மா என்று சொல்லணும்னா பெரியம்மை. அதையும் தாண்டி நான் இங்கே இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள். எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. காரணம், உங்களையும் தங்கையையும் நினைத்து எனக்கு தூக்கம் வரவில்லை என்று அவர் சொல்லி அந்த கடிதம் எழுதுகிறார். தாய்க்கு எழுதுகிறார், விட்டால் வந்து விடுகிறேன், இல்லை என்றால் என்ன செய்வது என்று குறிப்பிட்ட அந்த கடிதத்தை எழுதுகிறார். தாய் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். 1948 வரை ராமுத்தேவருக்கு அலிப்பூர், கல்கட்டா அலிப்பூர் சிறையிலே இருக்கக்கூடிய ராமுத்தேவருக்கு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு நேரத்தில் ராமுத்தேவரிடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. பிறகு பார்த்தால் 1948 பாராளுமன்றத்திலே அறிவிக்கிறார்கள், ராமுத்தேவர் அலிப்பூர் சிறையிலிருந்து சென்னை சிறைக்கு மாற்றப்பட்டு 7வது மாதம் 1944 தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டது. அது தெரியாமல் தாய் 48 வரைக்கும் 4 ஆண்டுகள் எழுதி கொண்டு என் பிள்ளை திரும்பி வருவாங்க. அன்பிற்குரியவர்களே, ராமுத்தேவர் தூக்கிலிடப்பட்ட பொழுது அவருடைய வயது 18. தமிழருடைய அளப்பரிய பங்கு இந்திய தேசிய ராணுவத்தில் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நேர்மையும் நீதி உணர்வும் பரிவு மிகுந்த ஒரு தமிழ் சமூகம் எனப்போகிறது. அதனுடைய ஆழமான அடித்தளமாக இருக்கக்கூடியவர்கள் மக்கள் வாதையினுடைய மகத்தான அங்கமாக இருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக தமிழ் சமூகத்தினுடைய ஒரே எதிர்கால நம்பிக்கை நம்முடைய மக்கள் வாதை தான்.